ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 25 காடை முட்டை எடுத்திருக்கேன். எப்போயுமே காடை முட்டை வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அது கூட நான் 1 லிட்டர் தண்ணியும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம காடை முட்டை நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நான் அடுப்பில் வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் இந்த கொதிக்குது இல்லையா, அந்த தண்ணியை உடனே கீழே ஊற்றிடணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வடித்து விட்டுறலாம். இப்போ இது கூட 2 கிளாஸ் சில்லுன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன்னா இது அப்படியே ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் உரிக்கணும். சூடாக இருக்கும் போது காடை முட்டை உரிக்க வராது. அப்படி உரிச்சிங்கன்னு சொன்னால் முட்டையும் சேர்ந்து அதோட பிஞ்சு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த காடை முட்டையை இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கலாம். பாத்திரத்தில் போட்டு ஒரு முட்டை கூட விடாமல் எல்லா முட்டையோட ஓடும் நொறுங்குற அளவு நல்லா குலுக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக உரிக்க வரும். சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னு சொன்னால் முட்டை அப்படியே உடஞ்சி பவுடர் மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த முட்டையோட அப்பர் பார்ட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா பபுள் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த இடத்த ஃபஸ்ட்டு பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உரிக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. சாக்லேட் பேப்பர் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக உரிக்க வந்துடும். உரிச்சதெல்லாம் ஒரு போலில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் அதேமாதிரி அந்த அப்பர் பார்ட்டை அந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். அது மாதிரி நம்ம வச்சுருக்க முட்டையெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா உரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் எக்ஸ்ட்ரா எதுவும் ஓடு ஊட்டி இருந்துச்சு முட்டையில்ன்னு சொன்னால் அதெல்லாம் போகும். நம்ம இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, அந்த மெஷர்மெண்ட்டில் மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கலர் கொடுக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாகவும் இருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு கரம் மசாலா, ஏன்னா அது முட்டை பஜ்ஜி இல்லையா, அதனால் அந்த கரம் மசாலா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக அது கூட 1 பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் அந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த உப்பு சில்லி பவுடர் நம்ம சேர்த்து பெருங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிடுவேனா, ஏன் தண்ணி கூட போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மிக்ஸு வந்து முட்டையில் ஒட்டாது. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுறதுக்கு நான் டூத்பிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டூத்பிக்ஸ் எல்லாம் இந்த முட்டையில் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையிலையும் ஒரு ஒரு டூத்பிக் வந்து குத்திக்கலாம். இந்த டூத்பிக் செலக்ட் பண்ணுறப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதா செலக்ட் பண்ணுங்கள். அந்த சிலிம்பல் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணால் அந்த சிலிம்பல் போய் முட்டை உள்ளே உட்காந்துக்கும். இப்போ சாப்பிட்றப்ப வாயில் குத்திடும். அதை மட்டும் செலக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த டூத்பிக்கை குத்தும்போது அந்த அப்பர் பார்ட் விட்டு வெளியில் வரக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடணும். அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். நம்ம பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோம். இப்போ திருப்பி எடுத்து அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஒரு முட்டையிலையும் அந்த பஜ்ஜி மிக்ஸை டிப் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ரவுண்ட் ரவுண்டாக வருது. ஒரு பஜ்ஜி போட்டுட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது அந்த மாவு பிஞ்சு போய் உள்ளே இருக்க முட்டை தெரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி முட்டை வெளியில் தெரியாத மாதிரி நல்லா டிப் பண்ணி பஜ்ஜியை போடுங்க. ஏன்னா அந்த முட்டை தெரிகிற இடம் எண்ணெயில் பொரியும் போது டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே பலூன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பஜ்ஜி 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க இந்த பஜ்ஜி செய்கிறப்போ. அதுவும் குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப குறைச்ச நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். முட்டை மட்டும் வேக வச்சு உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இதை செஞ்சு கொடுத்துடலாம்.
ஒரு ரவுண்டு பஜ்ஜி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுத்த ரவுண்டு பஜ்ஜியை நம்ம போட்டுடலாம். காடை முட்டையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. அதுவும் இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்க குழந்தைங்க, அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக அவங்களோட ஹெல்த்தில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டு சைடும். இப்போ இதையும் எடுத்துடலாம். நமக்கு பஜ்ஜி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை சர்வ் பண்ணுவோம். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கட் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அது மேலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்க காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெளியில் அந்த பஜ்ஜியோட கிறிஸ்பினஸ்ஸு, உள்ளே அந்த எக்கோட சாஃப்ட்னஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சாங்க, பலூன் பஜ்ஜி, அதுக்கப்புறம் லாலிபாப் பஜ்ஜின்னு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.